Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். ஆக்சிடென்ட் ஆனா சிரிப்பு வருதுன்னா அச்சிச்சோ இப்படி விழுந்துட்டாங்களே அப்படின்ற சிரிப்பு தான் அவளுக்கு வருது. ஆக்சுவலி அந்த சிரிப்பு வந்தாலும் அவளுக்குள்ள ஒரு இதுல இருந்து கண்டிப்பா 101 கால் பண்ணணும் தான் நினைப்பாளே தவிர்த்து அவ வந்து ஐயோ அப்படி ஆயிடுச்சேன்னு நினைக்க மாட்டா. மேபி அந்த இடத்துல அவ சிரிச்சு அடுத்த இது எமோஷனலா என்ன ஒர்க் பண்ணணும்னு நினைச்சிருக்கலாம். ஆனால் அவள் எமோ ஃபன் இல்லை, நான் ஃபன் தான், எமோஷ்னல் இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது சார். அதாவது எமோஷ்னல் எமோஷ்னல்னு சொல்கிறாங்க, அண்ணனாக இருக்கட்டும் இல்லை தம்பியாக இருக்கட்டும் அந்த தம்பியாக இருக்கட்டும் எல்லாமே எமோஷன் ஆகி அழுகிறாங்க. அழுகிறதுனால என்ன சார் கிடைக்க போகுது? அழுன்னு சொல்லி பாருங்கள், அந்த அழு அந்த வார்த்தையிலே நின்றோம், அப்படியே அவங்க வாழ்க்கை வந்து ஒரு இலக்கை நோக்கி போய்க்கிறது அந்த இடத்துலேயே ஸ்டாப் ஆகி நின்ற மாதிரி ஆயிரும். இதே சிரின்னு சொல்லி பாருங்கள், சிரின்னு முடிகிற இடத்துல மனசு ரிலாக்ஸ் ஆகும், ரிலாக்ஸில் ஆரம்பிச்சு இசுன்னு முடியாத இடத்துல ஸ்மைல் வரும், மூஞ்சியில் ஸ்மைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அடுத்த இலக்கை நோக்கி போய்கிட்டே இருப்பீங்க. சின்னதாக ஒரு கவிதை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க, இது வந்து நானாக எழுதுனது. கவலை எனும் உச்சரிப்பிலே வலை எனும் பிழை ஒளிந்திருக்கிறது, அந்த வலையில் சிக்காத மனிதரே கிடையாது. நானும் சிக்கிருக்கிறேன், நீங்களும் சிக்கிருக்கிறேன். மீனாக சிக்கியிருந்தால் மீண்டு வருவது கஷ்டப்படுவோம், நன்றாக இருந்தால் எழுந்து வருவது கூட இஷ்டப்படுவோம். அதனால் வந்து சிரிக்க கற்றுக்கோங்க. சின்ன சின்ன விஷயத்துல அழுகுறேன்னா அதே இடத்துல நின்று சார், மகிழ்ச்சின்னு சொல்லி பாருங்க, அதுல சிரிப்பு ஆரம்பிக்கும், சிரிப்புல புன்னகை ஆரம்பிக்கும். இப்படி தொன்று தொட்டு சிரிச்சுட்டு போயிருந்தா நம்ம இலக்கை நோக்கி போய்கிட்டே இருப்போம். தம்பி காணா பாடணும் ஒரு இடத்துக்கு போகணுன்ற அழுதா அந்த இடத்துல தான் நிக்க முடியும். சிரிச்சுட்டு 1000 பேர் 1000 சொல்லுவாங்க சார், ஒண்ணு கடந்து போகணும் இல்லாட்டி கண்டுக்காம போகணும். நம்ம எல்லாம் கவிதை சொல்ல வைக்கப்பட்டோமா? இல்ல சார், ஒண்ணு சொல்லி கேட்டு கிளம்பிட்டு இருப்பாரு, யாரும் கேட்பாங்கள. நாங்க வந்து லைஃப்ல சிரிக்க மாட்டோம் அப்படின்னு நாங்க சொல்ல வரல. ஒரு அடிக்கு வலி இருக்குல்ல, உங்கள் இடத்துல இருக்க வேண்டியவன் தான் நான். ஆக்சுவலாக என்னோட அப்பா இறந்த அன்னைக்கு நான் சிரிச்சுட்டு இருக்கேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு என்னோட அப்பா இறந்துட்டாருன்னு சிரிச்சுட்டு இருக்கேன்றாங்க. அப்போ என்ன நான் எனக்கு என்ன மோட்டிவ்னா, நான் எதுவுமே இல்லைனா கூட நான் இருந்துடும், ஃப்ரீயாக இருந்துடும், எனக்கு ப்ராப்ளமே கிடையாது. ஆனால் அன்றைக்கி அப்பா இறந்தப்போ நான் எப்பவுமே ஆஸ் யூஷுவல் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். என் ஃப்ரெண்டு ஏ சிரிக்காதரா, எல்லோரும் பார்க்குறாங்க சிரிக்காதரா, நார் கொஞ்சம் மூஞ்ச சேடாக வச்சுக்கோ அப்படின்னாங்க. நான் வந்து ரீசெண்டாக நான் எமோஷனல் எப்படி ஆனேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, லவ் ஃபெயிலியர். ஒரு பொண்ணை மட்டும் தான் நான் நம்பியிருந்தேன். ஸோ என் லைஃப்பில் எனக்கு அவ மட்டும் போதும் அப்படின்றது தான். அதான் அந்த கமிட்மெண்ட் கொடுத்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 1 செகண்டில் வந்து அதை தூக்கி போட்டுடுறாங்க. லவ்வரோட வீட்டில் நடந்த ஒரு விஷயம், அவங்க வந்து கேட்குறாங்க, அந்த பையன் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க, அவனை விட நான் நல்ல பையன் வாங்கித்தரேன் சார், சார் அவனை விட ஒரு நல்ல பையனை வந்து உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த பொண்ணு ஒரு ஃப்ரிக்ஷன் செகண்ட், எனக்கு ஒரு 3 செகண்ட் அந்த பொண்ணு யோசிச்சா கூட அவள் கொடுத்த கமிட்மெண்ட் அங்கே பிரேக் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து நான் லிசன் நான் கேட்டதுக்கப்புறம் கூட நான் அதுக்கப்புறம் கூட நான் சிரிச்சிட்டேன். ஏன்னா அப்பா இழந்தப்பே நான் சிரிச்சவேன். எனக்கு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ப்ரோ என்ன ப்ரோ நீ மட்டும் இப்படி இருக்க, அவங்க ஜாலியாக தான் இருக்காங்க, நான் தினமும் பார்க்குறேன் அப்படின்றா. எனக்கு நான் சிரிச்சுக்கிட்டே இருந்த முகம் நாளாக சுருங்க ஆரம்பிச்சிச்சு. உண்மையில நான் வந்து என்னோடய எமோஷன்ஸ் எல்லாமே ரொம்ப கொலாப்ஸ் ஆயிடுச்சு சார், சீரியஸாக சொல்லணுமா. ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டேன். எனக்கு கமிட்மெண்ட் கொடுத்த ஒரு வார்த்தை ஏமாத்துறாங்க, அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸாலேயும் நான் அனுபவப்பட்டேன். இப்போ வரைக்கும் டில் நவ் நான் சம்பவம் இப்போ ஒரு 5 மந்த்ஸ் இருக்கும் சார், டிசம்பர். Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.